കുട്ടി സുരക്ഷിതമായിട്ടിരിക്കുന്ന നാളെ 10 മണിക്ക് മൺഡേ അന്നേക്ക് സായങ്കാലം 4:30 മണിക്ക് கேரளாவில் இருக்கிற கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் ஒரு 5 வயசு பொண்ணும் ஒரு 7 வயசு அந்த பொண்ணோட அண்ணனும் ரெண்டு பேருமே அண்ணன் தங்கச்சி கேரளாவில் இருக்கிற கொல்லத்தில் அவங்க பக்கத்தில் ஏரியாவில் இருக்கிற ஒரு டியூஷன் கிளாஸுக்கு வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. ஈவினிங் 4:30, 4:45 அந்த மாதிரி ஒரு டயத்தில் அப்போ திடீர்னு அங்கே வந்து ஒரு வண்டி நிற்குது. அந்த வண்டிக்குள்ளே ஒரு 3 ஆண்களும் ஒரு பெண்ணும் இருக்காங்க. அதில் ஒருத்தங்க வந்து இறங்கி வந்து அந்த குழந்தைய தூக்கி வண்டிக்குள்ளே போட பார்க்குறாங்க. அப்போ அந்த அண்ணன் இருந்துக்கிட்டு பதறி போய் என்னாச்சு அப்படின்னு தெரியாமல் கிட்ட இருக்கிற ஒரு குச்சியை எடுத்து அவங்களை அடிக்க ஆரம்பிக்கிறான். அவன் வந்து அந்த குச்சியை தூக்கி போட்டு அந்த பையனை தள்ளி விட்டு இந்த 5 வயசு குழந்தைய அந்த வண்டிக்குள்ளே போட்டு வேகமாக அங்கேருந்து போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் கேரளா ஃபுல்லாக பேசப்படுது. கேரளாவில் ரொம்ப வேகமாக ஒரு 5 வயசு குழந்தைய இப்படி தூக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லி பேசப்பட்டுருக்குற அதே நேரத்தில் அன்னைக்கு ராத்திரி ஒரு ஃபோன் கால் வருது. உங்கள் குழந்தை எங்ககிட்ட தான் இருக்குது. இதெல்லாம் வந்து பேசுகிறது ஒரு லேடி வாய்ஸ். ஓகேவா, உங்கள் குழந்த எங்ககிட்ட தான் இருக்குது. இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னா எங்களுக்கு 5 லட்சம் ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இந்த காலெல்லாம் ட்ரேஸ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஏன்னா இந்த ஃபோனை தேடி வர்றப்போ நான் இந்த இடத்துல இருக்க மாட்டேன், இது ஏன் ஃபோனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போகிறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் வந்து போலீஸ்க்கு போகுது. அண்ட் இந்த ஒரு வாய்ஸ் நோட் இருக்குல்ல, அவங்க பேசின ஒரு விஷயம் வந்து அந்த அப்பா அம்மா ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து மீடியா ஃபுல்லாக பிளாஸ்ட் ஆகுது. அண்ட் நீங்கள் எதிர்பார்க்காத ஏகப்பட்ட ட்விஸ்ட்டு இந்த கதையில் அடுத்தடுத்து நடக்க போகுது. அந்த குழந்தைக்கு என்னாச்சு, கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, அந்த 5 லட்சம் ரூபாவை கொடுத்து கொண்டு வந்தாங்களா, போலீஸ் நடுவில் இன்டர்வியூ பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு லிட்டரலாக ஒரு சினிமா சீன் மாதிரி ஒரு பயங்கரமான சம்பவம் கேரளாவில் நடந்திருக்குது. அண்ட் இந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி எல்லாருமே கேரளா ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. அது என்ன கேஸ் அப்படிங்கிறத நீ வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். 24 மணி நேரத்துக்குள்ளே ஒரு விஷயம் நடக்குது, போலீஸ் தேடுறாங்க, டாம் அண்ட் ஜெரிலாம் உள்ளுக்குள்ளே பிளேக்கு வருது, ஐபி அட்ரஸ் பிளேக்கு வருதுன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ நடக்குது. இதில் தமிழ்நாடும் இன்வால்வ் ஆகியிருக்குது. ஸோ என்ன நடந்திருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உலகத்தில் நடந்துட்டுருக்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக டெய்லி வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கனால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எம்ஜி ஸ்குவாடில் சேருங்க. எனக்கும் வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இங்கே ஸ்குவாடில் நிறைய பேர் ஜாயின் பண்ண இந்த மாதிரி டெய்லி வீடியோஸ் மேக் பண்ண. ஸோ ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணுங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி. அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதே சொல்ல ஆரம்பிச்சிடுறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி கொல்லம் அப்படிங்கிற ஒரு ஏரியா வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு மெயின் ஏரியா. இந்த ஏரியாவில் வந்து ஒரு அப்பா அம்மா, அவங்க வந்து அப்பா வந்து ஆல்ரெடி ஒரு நர்சிங் இன்ஸ்டியூட்லலாம் வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மனைவி, 2 குழந்தைங்க இருக்காங்க. ஒரு வெல் டு டூ ஃபேமிலி. ஓகேவா, மிடில் கிளாஸ்னால் சொல்ல முடியாது, ஒரு வெல் டு டூ ஃபேமிலி தான். ஸோ அதில் வந்து முதல் குழந்தைக்கு வந்து 7 வயசு ஆகுது, 2வது குழந்தைக்கு வந்து 5 வயசு ஆகுது. ஸோ இந்த 2 குழந்தைங்களும் வந்து டியூஷனுக்கு அனுப்பப்பட்டுருக்காங்க. அந்த குழந்தைங்களுக்கு எதுக்கு வந்து டியூஷன் கேட்டிங்கன்னா, நம்ம உலகம் அப்படி மாறிடுச்சு, எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ அந்த 2 குழந்தையுமே வந்து டியூஷனுக்கு போயிட்டுருக்குது. 4:30 மணிக்கு மண்டே மார்னிங் போயிட்டுருக்கு. அப்போ தான் நான் சொன்ன மாதிரி ஒரு வண்டி வந்து நிற்குது. அதில் எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க, இல்லை முகத்தை கவர் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்குது. லிட்டரலாக சினிமா சீன் மாதிரியே இருக்குது. தூக்கி உள்ளே போட்டு போயிடுறாங்க. ஓகேவா, இவங்க போனதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அப்பா அம்மா வந்து பதறி போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி தேடிட்டுருக்கப்போ தான் அவங்களுக்கு அந்த ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலை இவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் அந்த ஃபோன் காலில் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் போலீஸ்கிட்ட போனீங்களா உங்கள் குழந்தைங்களை ஏதாவது பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொன்னாலும் அதையும் மீறி அது எப்படியோ போலீஸ்க்கு போகுது. அது வந்து இன்னொரு ஒரு விஷயம், தெரிஞ்சோ தெரியாமலாம் நடந்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு ஆடியோ கிளிப் வந்து மீடியாவில் ரிலீஸ் ஆகுது. மீடியாவில் இது நிறைய இடத்துல ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து 9:30 அடுத்த ஃபோன் கால் வருது. இந்த ஃபோன் காலில் நாங்கள் யோசித்தோம், 5 லட்சம் ரூபாய் பத்தாது, 10 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த குழந்தைய திருப்பி எடுத்துகிட்டு போய்க்கோ, அண்ட் இந்த 10 லட்சம் ரூபாவும் எனக்கு நாளைக்கு காலையில் வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து போலீஸ்க்கும் தெரிஞ்சுது. ஏன்னா இமீடியட்டாக அப்பா அம்மா போலீஸ்க்கு போகிறாங்க, போலீஸ்க்கு இது எல்லாமே தெரியுது. போலீஸ்க்கு தெரியுதுங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் இருந்துக்கிட்டு இமீடியட்டாக அந்த ஃபோன் எங்கேருந்து வந்திருக்குது, அவங்க வந்து ஓகே ட்ரேஸ் பண்ணாத அதெல்லாம் சொன்னாலும் போலீஸ் இருந்துக்கிட்டு எங்கேருந்து ஃபோன் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கடையை தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கேருந்து ஃபோன் வந்திருக்குது அந்த இடத்த தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிபிஎஸ் லொக்கேஷன்லாம் வச்சு ட்ராக் பண்ணி அந்த இடத்த தேடி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடியோ கிளிப் இருக்கும்ல, மிரட்டுறது காசை கொடு அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படியோ வந்து மீடியா கிளிக் ஆயிடுச்சு. ஸோ லோக்கல் மீடியாலலாம் வந்து அந்த வாய்ஸ் கிளிப்பை வேறு ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. இது வந்து பெருசாகிடுது ஊருக்குள்ளே. ஏன்னா ஒரு குழந்தையை காணோம் அப்படிங்கிறப்ப வந்து அது பெருசாகிடும் கரெக்டாக. ஸோ ஊருக்குள்ளே வந்து அது ஒரு பெரிய விஷயமாயிடுது. ஆடியோ வந்து ப்ளே ஆகிட்டுருக்குது. அண்ட் ஆடியோவில் வந்து ஒரு மிடில் ஏஜ்டு விமன் வந்து பேசுகிறாங்க அப்படின்னு தெரியுது, குழந்தைய வந்து எடுத்துகிட்டு போனது. ஸோ ஜென்ரலாக இந்த மிரட்டுறதெல்லாம் வந்து ஒரு ஆணாக இருப்பாங்க, அந்த மாதிரி தானே இருக்கும். ஒரு மிடில் ஏஜ்டு விமன் வந்து இப்படி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸுமே ஒரு மாதிரி குழம்பி போயிட்டுருக்கப்போ தான் அந்த எங்கேருந்து இந்த ஃபோன் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃபோன்லேருந்து தான் வந்திருக்குது. அந்த செல்ஃபோன் எங்கே இருக்குதுன்னு போய் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கடை.
அந்த கடையில் இருக்கிற என்ன சொல்கிறேன்னா, இல்லை சார் நான் இங்கே ரொம்ப நாளாக கடை வச்சிட்ருக்கேன், இங்கே வந்து ஒரு வந்தாங்க, ஒரு வண்டியில் வந்துட்டு எங்கிட்ட ஒரு லேடி இருந்துக்கிட்டு இந்த பிரெட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் ஜாமு அப்புறம் வந்து இந்த ரஸ்க்கு இதெல்லாத்தையும் வாங்கிட்டு அப்புறம் தேங்காய் வாங்கினாங்க, கோகனட் வாங்கினாங்க, இதெல்லாத்தையும் வாங்கிட்டு என்கிட்ட ஒரே ஒரு கால் மட்டும் என் பொண்ணுக்கிட்ட பேசணும்னு சொல்லி கேட்டாங்க. என் ஃபோன் இருக்குது சரின்னு கொடுத்தேன், என் ஃபோன் இல்லை அப்படின்னாங்க, ஃபோன் கொடுத்தேன், இறங்கி போய் கொஞ்சம் தூரம் தள்ளி ஃபோன் பேசிட்டு என்கிட்ட வந்து திருப்பி கொடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ போலீஸ்க்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த கடைக்காரர் இந்த மாதிரி ஃபோன் கால் வந்து பேசிட்டு போனாங்கங்கிறது, இன்னொன்று அந்த சின்ன பையன் பார்த்தவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு ஸ்கெச்சஸ் மேக் பண்ண சொல்கிறாங்க. யார் இவங்க, நீங்கள் பார்த்தது உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்குதுன்னு சொல்லி ஸ்கெச் மேக் பண்ணி அந்த ஸ்கெச் எல்லாத்தையுமே போலீஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒருத்தர் இருந்துக்கிட்டு பார்க்குறதுக்கு அப்படியே இருக்கார், ஓகேவா, அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் இந்த ஸ்கெச் எல்லாத்தையும் பார்க்குறாரு, பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷன் கவரே போகிறாரு. போயிட்டு இந்த ஸ்கெச்சில் இருக்கிறது என்னை மாதிரியே இருக்குது, ஆனால் நான் இதை பண்ணலை அப்படிங்கிறாரு. போலீஸ் வந்து அவர்கிட்ட சைன் மட்டும் வாங்கி சரி போங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சுட்டாங்க. போலீஸ் குழப்பமாக இருக்குது, ஒரு குழந்தையை காணோம், மீடியாவுக்கு வேறு போயிடுச்சு, பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்குது, யார் எடுத்தாங்கன்னு தெரியலை, ரொம்ப தெளிவாக நிறைய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்கிறப்போ, திடீர்னு அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் இருந்து ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு கிரவுண்டு இருக்குது, அந்த கிரவுண்டில் இந்த குழந்தைய வந்து காலையில் நின்றுட்டுருக்கிறத சில பேர் பார்க்குறாங்க. உடனே போலீஸை கூப்பிட்டு அலர்ட் பண்ணுறாங்க, அந்த குழந்தைக்கு ஹெல்த் செக்அப்லாம் பண்ணிட்டு எதுவும் இல்லை பத்திரமா தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சோன்னா வீட்டில் விட்டுட்டு, போலீஸ் வந்து பயங்கர குழப்பம், என்னடா ஆச்சு எப்படி, எதுக்கு கடத்துனாங்க, எதுக்கு காசு கேட்டாங்க, காசே கொடுக்கல, மீடியாவுக்கு தான் ரிலீஸ் ஆகிருக்குது, மறுபடியும் வந்து இந்த குழந்தைய வேறு விட்டுட்டு போயிருக்காங்களே, என்ன நடந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டப்போ அந்த குழந்தைய கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன ஆச்சு, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, யார் யாரை பார்த்த அப்படின்னப்போ அந்த குழந்தையும் அதே மாதிரி யார் யாரை பார்த்துருக்கோங்கிற ஸ்கெச் சொல்லுது. அது கூடவே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, என்னை கூப்பிட்டு போனாங்க, என்னை அவங்க எந்த தொல்லையுமே பண்ணல, என்னை எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, ஒரு பெரிய வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க, அந்த இடத்துல எனக்கு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, சாப்பாடெல்லாம் கொடுத்தாங்க, அது போக வந்து எனக்கு டாம் அண்ட் ஜெரிலாம் போட்டு விட்டாங்க, லேப்டாப்பில் போட்டு விட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். இது ரொம்ப கிரிட்டிக்கலான இன்ஃபர்மேஷன், ஏன்னா இன்டர்நெட் வந்து எப்படிலாம் ட்ராக் பண்ண முடியும், நீங்கள் இன்டர்நெட்டில் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுலேருந்து வெளியவே போக முடியாது, யாராக இருந்தாலும் அதை வந்து அதுவும் போலீஸ்கிட்ட போகிறப்ப கம்ப்ளீட்டாக ட்ராக் பண்ணிடுவாங்க, யார் என்ன நடந்திருக்குது, இன்ச் பை இன்ச்சாக எடுத்துட முடியும். ஸோ இப்போ வந்து டாம் அண்ட் ஜெரி வந்து அவங்க லேப்டாப்பில் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் போலீஸ்க்கு கிடைக்குது. பெரிய வீடு அதெல்லாம் சரி, எல்லாமே ஓகே. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாவில் அந்த நேரத்துக்கு யார் யார் டாம் அண்ட் ஜெரி ப்ளே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி ட்ரேஸ் பண்ணுறாங்க. எப்படி, ஐபி அட்ரஸ் வச்சு வந்து ட்ரேஸ் பண்ணுறாங்க. அப்போ வந்து எங்கே டாம் அண்ட் ஜெரி ப்ளே பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு ஒரு சைடு வந்து தேடிட்டு இருக்கப்போ, இன்னொரு ஒரு விஷயமும் பேரலெலாம் நடந்துகிட்டே இருக்குது. அது என்னன்னா, இந்த வாய்ஸ் வந்து மீடியாவில் போச்சுல, அப்போ ஒருத்தங்க இருந்துக்கிட்டு இந்த வாய்ஸா எனக்கு நல்லா தெரியுமே, இது வந்து நம்ம அனிதாவோட வாய்ஸ் தானே, நம்ம பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களோட வாய்ஸ் தானே, அவங்களோட வாய்ஸே இந்த மாதிரி குழந்தைய கடத்திட்டோன்னு மிரட்டுற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போய் என்னங்க உங்கள் வாய்ஸ் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லலான்னு கேட்டு போய் பார்த்தா அந்த வீடு பூட்டி இருக்குது. இப்போ இவங்க வந்து அலர்ட் ஆகி போலீஸ்க்கு அலர்ட் பண்ணுறாங்க. போலீஸ் வந்து இவங்க வீட்டை வந்து பார்க்குறாங்க, வீட்டில் ஆளை காணும், ஒருத்தங்க கூட இல்லை, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு பொண்ணு மூணு பேரையுமே காணும். என்னடா மூணு பேரும் இங்கேயும் காணும் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கப்போ, இந்த ஐபி அட்ரஸ் எங்கே போயிருக்கோ அந்த இடத்துக்கு இந்த மூணு பேருமே இருக்காங்கன்னு தெரிஞ்சு இப்போ எல்லாமே ஒன்றா சேர்ந்து இவங்களை பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. ஐயோ, நீங்கள் வந்து ஒரு நல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக ஒரு அப்பா அம்மா ஒரு பொண்ணுன்ட்டு இருக்கீங்க, அண்ட் அந்த ஒரு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலி, ஓகேவா, அந்த பொண்ணு வந்து யூடியூப் சேனல்லாம் கூட வச்சுருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிறப்ப நீங்கள் எதுக்கு வந்து இதை பண்ணீங்க, யார் நீங்கள், என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு ஆங்கிளில் இருக்குது. ஒன்று, அந்த குடும்பம் மாட்டினது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டர் பத்மன், மிஸ்ஸஸ் அனிதா பத்மன், அண்ட் அவங்களோட குழந்தையான அனுபமா பத்மன் அப்படின்னு சொல்லப்படுற மூணு பேர். இதில் அந்த பொண்ணு வந்து யூடியூப் சேனல் ரன் பண்ணி ஷீ இஸ் ஏர்னிங் இன் லைக் 1-2 lakhs வந்து பெர் மந்த் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா, பத்மன் அனிதா அவங்க ரெண்டு பேருமே வந்து வெல் டூ தான், அவங்க ஏன் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி தேடுறப்போ அவங்க வீட்டெல்லாம் போய் பார்க்குறப்போ டைரியில் வந்து இவங்க மொத்தமாக ஸ்கெச் பண்ண பிளான் இருக்கும்ல, அது கம்ப்ளீட்டாக இருக்குது. அது கம்ப்ளீட்டாக வந்து உள்ளுக்குள்ளே என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. யார் யார் இந்த குடும்பத்தில் வந்து இவ்வளோ பணம் இருக்குது, இந்த குழந்தை எடுத்தோன்னா இவ்வளோ பணம் எடுத்துடலான்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணதெல்லாம் இருக்குது. அப்போ அவங்களை கூப்பிட்டு கேட்குறப்போ பல விஷயங்கள் வந்து இப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னு வெளியே வரல, பட் இதெல்லாம் தான் அவங்க கடத்தினதுக்கு காரணமாக இருக்கும்னு சொல்லி தியரி சொல்லப்படுது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனுபமா பத்மன் அப்படின்னு சொல்லப்படுற அந்த பொண்ணோட யூடியூப் சேனல் வந்து நிறைய காப்பிரைட் கண்டென்ட் போட்டுட்ருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே காப்பிரைட் கண்டென்ட், வெளிநாட்டில் இருக்கிற கண்டென்ட் எடுத்து போட்டுட்டு இருந்திருக்க மாதிரி இருக்கும். மேபி அதனால வந்து அவங்களுக்கு டிமோனடைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. சேனல் வந்து டிமோனடைஸ் ஆனதுனால அவங்களோட ரெவன்யூ வந்து ஒன்று அதிகமாக கட் ஆகிருக்குது. இன்னொன்று, இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, இவங்க வந்து நர்சிங் காலேஜில் போய் சேர்றதுக்கு இந்த
நான் சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், இந்த கடத்தப்பட்ட குழந்தையோட அப்பா வந்து நர்சிங் காலேஜில் வேலை பார்த்துருக்காரோ இல்லை வச்சிருக்காரோ சம்திங்னு அவங்கக்கிட்ட இவங்க ஃபேமிலி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ தே நோ ஈச் அதர், ஓகேவா? ரெண்டு ஃபேமிலி, ஒரு ஃபேமிலியில் அப்பா அம்மா பொண்ணு, இன்னொரு ஃபேமிலியில் அப்பா அம்மா ரெண்டு குழந்தைங்க. இந்த பொண்ணு வந்து ஒரு அடல்ட். ஸோ இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து இந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட, இந்த அப்பா இருந்துக்கிட்டு, என் பொண்ணை வந்து நர்சிங் காலேஜில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவர் வந்து டொனேஷன் வாங்குறாரு. டொனேஷன் காசு எல்லாத்தையும் வாங்கிட்டு சீட்டும் கொடுக்காமல் இருக்காரு. ஸோ இந்த கிரட்ஜ் வந்து இவங்களுக்கு இருக்குது. பல முறை வந்து கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி கேட்டு இவர் திருப்பி காசை கொடுக்கல. போலீஸ் வந்து வெரிஃபை பண்ணி பார்க்குறப்ப இவர் மேலே ஆல்ரெடி சில கேசஸ் இருக்குது அப்படின்லாம் தெரிய வருது. இப்போ இதை காசை எப்படி திருப்பி எடுக்கிறது? வீட்டில் வேற ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனை இருக்குது, ஒரு 1.5 crores வந்து டெட்டாக கடன் வேறு இருக்குதுங்கிறப்போ இப்படி ஒரு ஸ்கெட்சு, தான் காசை திருப்பி வாங்குறதுக்கு இப்படி ஒரு ஸ்கெட்சு அவங்கள தெரியாமல் போட்டு அவங்க இவ்வளோ பெரிய பிரச்சனைக்குள்ளே மாட்டியிருக்காங்கங்கிறது வந்து இப்போதைக்கு வெளியே தெரிய வந்திருக்குது. இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஆங்கிளில் இருந்தாலும் லிட்டரலாக இது சூதுகவும் படம் இதான. சூதுகவும் படத்தில் என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய பணக்காரங்களை பிடிச்சிட்டு ரொம்ப சின்ன அமௌண்ட்டை பேசி வாங்கிட்டு இந்த மாதிரி 2-3 பேர்கிட்ட சம்பாதிச்சிடலாம். அதை தான் இவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க டைரியில் வந்து ஒருத்தவங்க கிட்ட பெருசாக காசு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கடன் திருப்பி காசு தர வேண்டியவங்க கிட்டேருந்து அவங்களால எது முடியுமோ, ரொம்ப ரொம்ப பெருசாக கேட்டால் போலீஸ்ட்டு போயிடுவாங்க, அவங்களால என்ன முடியுமோ அது மட்டும் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சதெல்லாம் தெரியுது. பட் இவங்க மொத்தமாக இப்போ மாட்டியிருக்காங்க. இதில் வந்து இவங்க அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று, அந்த பெரிய வீடு இருக்குதுன்னுலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த வீடு வந்து தெங்காசியில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சில தியரி சொல்லப்படுது. எக்ஸாக்டாக தெரிலனாலும் அது வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தெங்காசி இருக்கும்ல, ஸோ கொல்லம் தெங்காசி அந்த ரூட்டில் வந்து அவங்க வச்சிருக்கலாம் அப்படின்லாம் சொல்லப்பட்டுருக்குது. இதில் அவங்க அம்மா வந்து அந்த குழந்தைய திருப்பி விட்டுட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மா தான் கடையில் போய் இந்த ஃபோன் வாங்கி பேசியிருக்காங்க. இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறப்ப அவங்க அம்மா வந்து பார்த்து எல்லாமே நடந்துதான் போயிட்டுருக்காங்க. அண்ட் இது மீடியாவில் வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் பயந்து தான் அந்த குழந்தையும் ரிலீஸ் பண்ணி ஓகே நம்மளை விட்டுருவாங்கன்னு நினச்சாங்க. பட் ஆனாலும் போலீஸ் ட்ரேஸ் பண்ணி பிடிச்சிருக்காங்க. இதில் இந்த டாம் அண்ட் ஜெரி வந்து அந்த நேரத்துக்கு எங்கெங்கே ப்ளே ஆயிருக்குன்னு சொல்லி பிடிச்சதுருக்குல, அது ஒரு பயங்கரமான மூங்கிறதுல சந்தேகமே இல்லை. ஸோ இதுதான் வந்து இப்போ கேரளா ஃபுல்லாக அதிகமாக பேசப்பட்டுருக்கிற ஒரு விஷயம். நான் உங்ககிட்ட வந்து சேர்க்கலாம்னு நினச்சேன். அண்ட் நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரு பர்சனல் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸுங்கிறது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் அட் சம் பாயிண்ட் வரதான் செய்யுது. எதனால் மக்கள் வந்து இந்த மாதிரி எதிர்பார்க்காத ஃபினான்ஷியல் ட்ரபுள்ஸில் போய் மாட்டுறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் கூட ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு ஸ்கேம் வந்துடுது. எனக்கே இப்போ நிறைய பேர் டிஎம் பண்ணுறாங்க, ப்ரோ எனக்கு இந்த லிங்க்கை கிளிக் பண்ண, எனக்கு இந்த காசு எடுத்துட்டாங்க, அந்த காசு எடுத்துட்டாங்க, என்கிட்ட வந்து இந்த 10,000 ரூபாய் தந்தேன்னா உனக்கு 30,000 ரூபாய் தருவேன்னு சொன்னாங்க, பட் 10,000 ரூபாயும் எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஜென்ரலாக இந்த மாதிரி ஃபினான்ஷியல் விஷயங்கள் வர்றப்போ ஓரளவுக்கு மேலே பேராசை எங்கேயாவது படுறப்போ, இப்போ இவங்களே பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து டொனேஷன் கொடுத்து ஒரு இடத்துல சேரணும்னு நினச்சிருக்காங்க, அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. இந்த மாதிரி ஏதாவது ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபினான்ஷியலாக வந்து ஒரு அட்வைஸ், ஒரு நார்மல் ஃபேமிலி இல்லைன்னா ரொம்ப நல்லா நார்மலான ஒரு குடும்பம் தான், ஒரு இன்சிடென்ட் அந்த மாதிரி மாட்டிக்காமல் இருக்கணும். ஒரு ஃபினான்ஷியல் லாக்கில் மாட்டிக்கக்கூடாதுன்னா ஒரு ஃபேமிலியாவோ இல்லை இண்டிபெண்ட்டாவோ ஒருத்தங்க என்ன பண்ணணும், ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பீங்க, நிறைய பேர் ஃபினான்ஷியலாக நிறைய டீல் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸில் இருப்பீங்க. ஸோ உங்ககிட்ட அது ஓப்பனாகவே வைக்கிறேன்னு, ஃபினான்ஷியலாக இஃப் யூ கேன் கிவ் ஒன் அட்வைஸ் டு பீப்புள் இந்த மாதிரி மாட்டிக்காமல் டெட்டில் கடன்லலாம் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு அது என்ன அட்வைஸாக இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் என்னை பர்சனலாக ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மதன் கௌரின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஆர் இங்கே யூடியூப்பில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வெரிஃபைட் ப்ரொஃபைல் இருக்கும். யூ கேன் ஆல்வேஸ் ஃபாலோ மீ. அண்ட் நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன டாபிக் பேசணுங்கிறத சொல்லலாம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ், சியர்ஸ்.